இன்றைய நம்முடைய அமர்வில் சமூக வலைதளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது நல்ல மாற்றங்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். சமீபத்தில் வளைகுடா நாடுகளில் சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள், குறிப்பாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவாளர்கள், இன்னும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களெல்லாம் வளைகுடா நாடுகளுடைய பெரும்பாலான குடும்பங்களிலிருந்து சமூக வலைதளங்களில் இந்தியாவில் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிரான நச்சு கருத்துக்கள், வெறுப்பூட்டும் கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன என்ற செய்திகளை இப்பொழுது பதியப்பட்ட சமூக வலைதள பதிவுகள், நீண்ட காலத்திற்கு முன்னால் பதியப்பட்ட பதிவுகள், இப்படி எல்லா பதிவுகளையுமே எடுத்து அவங்க போட்டு இந்த மாதிரியெல்லாம் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பற்றி பேசுகிறார்கள் என்று செய்திகளை சமூக வலைதளங்களில் வெளிக்கொண்டு வந்தார்கள். 5 வருடத்திற்கு முன்னால் பரப்பப்பட்ட செய்திகளும் கூட வெளிக்கொண்டு வரப்பட்டது. பெண்களை வந்து ரொம்ப இழிவாக, கீழ்த்தரமாக பேசப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் வெளியில் எடுத்து வந்தார்கள். அது போகவே வந்து கௌபத்துல்லா கூட ஏற்கனவே சிலை உள்ளிருக்கும் இடமாகத்தான் இருந்தது, அதான் அந்த முதல் வழக்கம் வணக்கம், அதற்கு வந்து மக்காவில் இருக்கக்கூடிய கௌபாவையும் கூட மீட்டெடுக்க வேண்டும் என்று சுப்பிரமணியம் சுவாமி என்ற இப்போ பிஜேபியினுடைய எம்பி போட்ட பதிவையும் கூட எடுத்து இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று பதிந்திருந்தாங்க. பதிந்ததோடு இல்லாமல் அந்த மாதிரி உள்ள செய்திகளை போடும்போது வந்து பதிலுக்கு திட்டலை. வழக்கமாக இந்த சமூக வலைதளங்களில் செயல்படக்கூடியவர்களை பொறுத்தவரை ஒரு போக்கு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவர் வந்து முஸ்லீமான ஒருவர் யாரோ இந்துக்களை திட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா அவர் பதிலுக்கு முஸ்லீம்களை திட்டுவார். இப்படித்தான் சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடியவர்களுடைய இயக்கம், அவங்களுடைய போக்கு இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும், மிக பெரும்பாலும். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நபிகள் நாயகம் அவர்கள் அவங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரும்போது அங்கே வந்து சிலைகள் இருந்தது உண்மை, சிலைகளை தூக்கி போட்டுட்டு அதை ஓர் இறைவனை வணங்கக்கூடிய பள்ளியாக மாற்றினார்கள் என்பதும் உண்மை, அந்த இடத்திலிருந்து நீங்கள் தொடங்குறீங்க. ஆனால் நீங்கள் தொடங்க வேண்டியது எதிலிருந்து என்று சொன்னால், எந்த வரலாற்றை வைத்து நீங்கள் நடுவிலிருந்து எடுக்கிறீங்களோ, உண்மையில் நீங்கள் தொடங்க வேண்டியது எதிலிருந்து என்று சொன்னால், அதற்கு முன்னால் அந்த கௌபத்துல்லாவுக்குள் கௌபாவுக்குள் சிலைகள் வைக்கப்படுவதற்கு முன்னால் அது ஓரிறைவனை வணங்கக்கூடிய இடமாகத்தான் இருந்தது. அந்த பள்ளி கட்டப்பட்டதே ஓரிறைவனை வணங்குவதற்காகத்தான். அப்போ ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் சிலை வணக்கம் செஞ்சவங்க தான் பின்னால் அதை ஆக்கிரமிப்பு செய்து உள்ளே கொண்டு போய் சிலையை வச்சுருந்தாங்க, அதனால் அது நீக்கப்பட்டது என்று பாபரி பள்ளியை மீட்டதோடு மட்டுமில்லாமல் அதையும் மீட்கிறோம்னு பேசியவர்களுக்கெல்லாம் அறிவுபூர்வமாக தெளிவான பதில்களை வந்து கொடுத்திருந்தார்கள். இது உண்மையிலே ஒரு மிக நல்ல போக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், பதிலுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அரபு முஸ்லீம் பெண்களை திட்டுகிறீர்களா, திட்டினா நாங்கள் உங்கள் பெண்களை திருப்பி திட்டுவோம் அப்படிலாம் திட்டவே இல்லை. அந்த மாதிரி உள்ள கீழ்த்தரமான நடவடிக்கைகள் யாரிடமே இல்லை என்பது மிகப்பெரிய வந்து ஒரு ரொம்ப நாகரிகமான ஒரு செயல், மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் அது ரொம்ப நாகரிகமான விஷயமாக அது பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவர்கள் வைத்த அசிங்கமான வாதங்களுக்கும் கூட அறிவுபூர்வமான பதில்களை கொடுத்தாங்க, மிக அறிவுபூர்வமான பதில்களை வந்துக்கிட்டு கொடுத்தாங்க. இப்படி வந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டு இந்த போக்கில் வந்து உடனே வந்து நம்ம இந்திய பிரதமர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கொரோனா நோய் வந்திருப்பது வந்துக்கிட்டு யாரும் சாதி மதமெல்லாம் பார்த்து, நிறமெல்லாம் பார்த்து, இனமெல்லாம் பார்த்து, மொழியெல்லாம் பார்த்து வர்றதில்லை, இது ஒரு தொற்று, எல்லாருக்கும் பரவும், அதனால் இதில் வந்து நீங்கள் மாச்சரியங்கள் காட்டக்கூடாது, பிரிவினை காட்டக்கூடாது, வெறுப்பை விதைக்கக்கூடாது என்றெல்லாம் அவங்க சமூக வலைதள பதிவு ஒன்றை பதிவிருந்தார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த பதிவிற்கு பிறகு பொதுவாகவே சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய இன்றைய பிஜேபி சங்கு பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாமே அவங்க இவ்வளவு காலமாக வந்துக்கிட்டு வசைப்பாடுவது, வெறுப்பு விதைப்பது, இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தவங்களுடைய எழுத்துக்களில் எல்லாம் மாற்றங்கள் தெரிந்தது, அவங்க நல்ல கருத்துக்களை பதிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இது முக்கியமான இடம் நம்ம இங்கே வர்றோம் அப்படின்னு கேட்டால், இந்த கருத்துக்களை பதிய ஆரம்பித்த உடனே சமூக ஊடகங்களில் இயங்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த இப்போ எல்லா இடத்துக்கும் பள்ளிகள் எல்லாம் இந்த வைரஸ் பரவல் தொற்று காரணமாக பூட்டப்பட்டிருந்தாலும் பாங்க சொல்லி பிஜேபி அலுவலகத்திலே தொழுகை நடந்தாலும் நடக்கும், இப்படி ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாரு. அது மாதிரி வந்து இஸ்லாம் ஒரு மிகச்சிறந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சுவாமி பதிவு போட்டாலும் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாரு. இப்படி வந்து இவங்களுடைய செயல்கள், அடுத்த கட்ட செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உசுப்பேத்துறது மாதிரியே
அவங்கள வந்து இப்படி எழுதுவதிலிருந்து உசுப்பேத்துறது மாதிரியே இருக்கு. அப்ப இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்துல நாம எதை கையில் எடுக்க வேண்டும் என்பதனை தெளிவாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுல என்ன அப்படின்னாட்டா, இவங்களிடம் வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் ஒரு கொள்கை பூர்வமான மாற்றம், முழுசா திருந்திட்டாங்க அப்படிலாம் நம்மளும் வாதிட்டல, அப்படி மாறவும் இல்லை. அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, எந்த ஒன்றையுமே பார்க்கும் போது அவர்களுடைய இடத்திலிருந்தும் பார்க்கறது வந்து நல்லது. அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, அந்த கொள்கையை உண்மைன்னு நம்புறாங்க, அந்த கொள்கை தான் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக உழைக்கிறார்கள். அந்த அவங்களுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் மாற்றங்கள் வரலை. அப்போ இப்போ இந்த சமூக வலைதள பதிவுகளுக்கு பிறகு, பிரதமருடைய சமூக வலைதள பதிவுக்கு பிறகு, பொதுவாகவே சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் எல்லாம் முஸ்லீம்களுக்கு இனிமே இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த இந்த பதிவுகளுக்கு பின்னால் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கு, வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் வெளியே வருது கொஞ்சம் அப்படிங்கிறத தாண்டி பிரயோஜனமாக ஏதாவது இருக்கா? சிஐஏ, இந்த என்ஆர்சி, என்ஆர், என்பிஆர் பிரச்சனைகளில் எல்லாம் இனி முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் பயப்பட வேண்டியதில்லை, அதெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இல்லை, வெளிப்படையான அறிவிப்புகள் ஏதாவது வந்திருக்கிறதா? பாபரி பள்ளி இருந்த இடத்துல தான் கோயில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு தப்பான தீர்ப்பு, அது அப்படிலாம் இது பண்ணக்கூடாது, பள்ளி இருந்த இடம் தான், அதில் போட்டு கோயில் கட்டி பிரச்சனையை உண்டாக்குவானா, உற்றுவோங்கிற மாதிரி நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்களான்னு அப்படிலாம் எதுவுமே வரலை. அவங்க அவங்களுடைய போக்கில் இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், முஸ்லீம்களை வந்து ஒட்டுமொத்த இந்துக்களும் வெறுக்கக்கூடியவர்களாக பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தின் வழியாக இந்துக்களுடைய ஓட்டுகளை கைப்பற்றுவது அப்படிங்கிற அந்த அவங்களுடைய யுக்தியில் கொஞ்சம் தளர்வு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இது ஒன்றுமில்லை. ஆனால் இந்த தளர்வையும் அடிவாரிகளாக இருந்தால், புத்திசாலிகளாக இருந்தால் முஸ்லீம்கள் வந்து இந்தியாவில் பயன்படுத்திக்கிறணும். ஏதோ ஓரளவுக்கு இப்போதைக்கு சிக்கல் குறைஞ்சிருக்கும் போல கொஞ்சம் நாளைக்கு, அப்போ அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, பொதுவாகவே பரவலான இந்திய மக்கள் மத்தியில் இது மாதிரி உள்ள வெறுப்பை விதைத்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே. அப்போ எந்த கடைசி வரை எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால், முதல்ல தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி புது சமூகத்திலிருந்து முஸ்லீம்களை ஒதுக்கினார்கள். அதற்கு பிறகு இப்போ ஒரு நோய் வந்த நேரத்திலும் கூட பெருமாள் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க தான் இந்தியா முழுவதும் நோயை பரப்புகிறார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். அப்போ இந்த இதுவரைக்கும் இந்த கடைசி வரைக்கும் நடந்த அந்த போக்கு, அந்த பிரச்சார போக்கு மாறி சிலர் வந்து அவங்க மூலமாக பரவச்சுண்டி எல்லாரும் பரப்புனீங்க, பரப்பினவங்களே அவங்க தான் பரப்புனீங்க, ஆனால் இன்று அவங்க தான் வந்து ஊநீர் பிளாஸ்மா கொடுத்து இனிமேல் வரப்போகிற நோயாளிகளையும் கூட காப்பாற்றுறதுக்கு முன் வந்திருக்காங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமெல்லாம் சமூக வலைதள பதிவுகள், இந்த மாதிரி சங்கு பரிவாரங்களை சார்ந்த சமூக வலைதள செயல்பாட்டாளர்களே, பிரச்சாரர்களே வெளியில் வந்து பொதுவாக பயந்தார்கள். அப்போ இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் வரக்கூடிய இந்த நேரத்தில் நாம் என்ன யோசிக்கணும்னாட்டா, இது பிரமனண்ட் இல்லை, இது நடிப்பா இல்லையா அப்படின்னாட்டா அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அது வந்து இந்த இப்போதைய சூழ்நிலையை சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சாலும் நமக்கு என்ன எச்சரிக்கை உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால், தமிழில் சொல்லுவாங்க, வில் வளைவதும் வேங்கை பதுங்குவதும் விளையாட்டுக்கல்ல. வில்லு எதுக்கு வளையுது அப்படின்னாட்டா, அம்பை சீறி பாய்ச்சுவதற்காக வளைகிறது. வேங்கை ஏன் பதுங்குகிறது என்று சொன்னால், பாய்வதற்காக பதுங்குகிறது, ஆபத்து காத்திருக்கு. அப்போ பதுங்குற நேரம், பம்புற நேரம், வளைகிற நேரம் எல்லாம் வந்துக்கிட்டு நல்லதில்லை. அப்போ என்ன ஆபத்துக்கள் இனி வரக்கூடும்? இது இந்த பிரச்சனை வெறுப்பை விதைத்தார்களே, இந்த வெறுப்பை வெகுஜன மக்கள் மத்தியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையினர், ஏறத்தால ஒட்டுமொத்த இந்து மக்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்தியாவில் இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசும் கூட ஒட்டுமொத்த இந்தியர்களில் 30% பேருடைய 30% வாக்குகள் வாங்கிட்டு வந்திருக்கு. அப்போ 70% பேர் இது விரும்பலை. அப்போ 70% எப்படி உடைத்தார்கள்ங்கிறது தான் மேட்ரு. அப்போ அந்த மாதிரி இன்னும் இந்த 30% மக்களாக வடநாடுகளிலெல்லாம், வட இந்திய பகுதிகளிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தமிழகத்தில், கேரளாவில், தென் தமிழகத்தில் பரவலாக வந்து இந்த மாதிரி உள்ள வெறுப்பு பிரச்சாரத்திற்கு வந்துக்கிட்டு மக்கள் உடன்படலை, ஆட்படலை, பொதுவாக இந்து மக்கள் உடன்படலை. அப்போ எங்கெல்லாம் உடன்பட்டு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் வழியாக உண்மையிலே முஸ்லீம்கள் எதிரிகள், நமக்கு அவங்களால் ஆபத்து இருக்குன்றெல்லாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில் அது பொய் பிரச்சாரம் என்பதனை புரிய வைப்பதற்கு, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு உள்ள வழிவகைகள் என்ன, அதற்கு என்னென்ன செய்யணும், அதற்கான முயற்சிகள் என்ன என்று யோசித்து அதை முன்னெடுப்பதை, இந்த காலவாகசத்தை கூட பயன்படுத்தி முன்னெடுப்பதை விட்டுவிட்டு, இந்த சமூக வலைதளம் நம் கையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாம் இன்னொரு வகையான முஸ்லீம்கள் இன்றைக்கு வந்துக்கிட்டு இன்னொரு வகையான வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்து, மேலும் அவங்க வந்து இந்த கருத்துக்களை பற்றியெல்லாம் நாங்கள் எவ்வளவு இறங்கி போனாலும் அவங்க எவ்வளவு திமுறா போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலையா என்று மக்கள் மத்தியிலே கொண்டு போய் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லா நீங்கள் உங்க போடுற பதிவுகளை எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.
அப்ப நீங்க அவங்களுடைய விருப்பு பிரச்சாரத்திற்கான டூல்ஸை, விருப்பு பிரச்சாரத்திற்கான ஆயுதத்தை உங்களிடமிருந்தே எடுக்கிறாங்க. நாங்கள் எவ்வளவு இறங்கி போறோம், எவ்வளவு அவங்களோட இணக்கமா போறோம் பார்த்தீங்களா, எப்படி விருப்பா இருக்கிறாங்கன்னு அந்த மக்கள் மத்தியிலே இப்பொழுது பிரச்சாரம் செய்கிறார்கள். அதனால இது இந்த மாதிரியான நிலைகளில் எல்லாம் புத்திசாலித்தனமாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர உணர்ச்சி பூர்வமாக பதிலுக்கு பதில் திட்டுறது சம்பந்தமாக அது அந்த முறையை நாம் கையில் எடுத்தோம் என்று சொன்னால் அது மேலும் மேலும் நம்முடைய நிலைமையை வந்து சிக்கலாக்குமே ஒழிய, ஏனென்று சொன்னால் இன்று அரபகத்திலிருந்து சமூக வலைதளங்களில் இன்றைக்கு வந்துக்கிட்டு எல்லாம் லாக்டவுன், உலகம் முழுவதும் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க, யாரும் வேலைக்கு போறது, எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிறாங்க. அப்போ சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள், சமூக வலைதளத்தில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாம் கூட அந்த மாதிரி பெரும் செயல்பாட்டாளர்களும் கூட நிறைய நேரம் இருக்கு, அதனால பழசையெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. எப்பவுமே அரபுலகத்தில் உள்ள முஸ்லீம்களோ இல்லை வெளியே உள்ளவங்களோ நம்முடைய சப்போர்ட்டுக்கு வந்துதான் நம்முடைய நிலைமையை பாதுகாக்கணுங்கிற நிலையில் இல்லாமல் நாம் நம்மை நாம் வாழக்கூடிய நாட்டில் நம்முடைய மக்களோடு எப்படி அந்த சமூக ஒருங்கிணைப்பில் இணைத்துக்கிறோம், எப்படி நம்மை பற்றி விதைத்திருக்கக்கூடிய தவறான கெட்ட கருத்துக்களை அந்த மக்களுடைய உள்ளங்களில் இருந்து மாற்ற வேண்டும், எப்படி ஒரு அவங்க பிரிவினைவாதத்தை, பிரிவினை சமுதாயத்தை பிரித்து மக்களை நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதனை விளைச்சா நாம் எப்படி எல்லாரையும் சேர்த்து ஒரு இன்க்ளூசிவ் சமுதாயமாக, ஒற்றுமொட்ட சமுதாயமாக ஏற்கனவே இருந்த இந்தியா போல மாற்றுவதற்குள்ள முயற்சியை எப்படி முன்னெடுத்து போகணும்னு யோசிக்கணுமே ஒழிய, இந்த நேரத்திலும் கூட நமக்கு சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட விருப்பு பிரச்சாரத்திற்கான ஆயுதங்களை நாமே அவர்களுக்கு வழங்குவது என்பது உண்மையிலே மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன்.